பெத்த மகனுக்கு குறியடா, பெத்த மகனுக்கு கணக்கடா, அப்பா மகன் வந்திருக்கிறானா, அழைச்சிட்டு வாடாப்பா, அந்த மகனை கூட்டிட்டு வாடாப்பா, அந்த மகனுக்கு உத்தரவு வந்திருக்கு, மகனை பத்தி கேட்க வந்தவங்க எந்திரிச்சு நின்னுக்குங்க, மகனை பத்தி கேட்க வந்தவங்க எந்திரிச்சு நின்னுக்குங்க, முதல்ல இந்த ஏட்டா படிச்சிடலாம், அப்புறம் அடுத்த உத்தரவு சொல்லலாம், இந்த ஏட்டா படிச்சிடலாம், அப்புறம் அந்த உத்தரவு சொல்லலாம், பாப்பா முன்னாடி படப்படப்பாரு, பாப்பாக்கள முன்னாடி கை நீட்டு ஜாதகம் போட்டா, இது யாரோட ஜாதகம், யானி பழகி போடுங்க, உட்காந்துக்கி பழகி போடுங்க, போடுங்க சீக்கிரம் கீழே போடுறப்பா, இல்ல நோத்தி போடு, இல்ல கீழே போடு, நோத்தி போடு, ஒரு பேனை ஒண்ணு கொடுங்க, லக்கணத்துல கேது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு. அங்க யாராய பேத்தே, மகன் பேரு, பேர் என்னடா, கொஞ்சம் வேகமா பேசுக்கண்ண, போடு வண்டி, இந்த ஜாதக பிரகாரம் நீங்க பட்டை போட்டு படைக்கிற குலதெய்வத்தை சேர்ந்தவங்களா இருப்பீங்க, சத்தமா பேசுங்க, ஆமா இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல ஒரு 100 அடி தூரத்துல 200 அடி தூரத்துல 300 அடி தூரத்துல ஒரு பெரிய ஒரு ஆறோ ஒரு ஓடையோ இல்ல ஏதாவது ஒரு கிணறோ இல்ல ஏதாவது ஒரு குளமோ தண்ணி தேங்கி நிக்கிற இடம் எங்க இருக்கிறீங்க முதல்ல, வரகம்பாடி ரெண்டு, நான் சொன்ன மாதிரி தண்ணி தேங்கி இருக்குதா, பட்டை போட்டு படைக்கிற தெய்வம் குலதெய்வம் என்ன தெய்வம், பெருமாளுக்கு இருந்த பட்டை நாம, பட்டை போட்டு படைக்கிற தெய்வம் பெருமாள் கூட என்ன, யாராவது அம்மன் தெய்வம் யார் இருக்கிறா, வீரமாத்தியம்மன் பெருமாளும், வீரமாத்தியம்மனுக்கு உருவம் இருக்குதா, உருவம் இல்லையா, சத்தமா பேசுறீங்க, உருவம் இருக்குது, கால் மேல கால் போட்டு நான்கு கைகளோட செரிச்ச மூஞ்சோட அக்னி ஜோலையோட வீரமாத்தி உட்கார்ந்துருப்பா, அப்ப பட்டை போட்டு போடுறப்ப வீரமாத்தி காவல் தெய்வமான பெருமாள் சரியா, ஏற்கனவே இந்த ஜாதகத்தை எங்கேயோ கொண்டு போய் காமிச்சிருக்கிறீங்க, என்னமோ பண்ணிருக்கீங்களே, இந்த ஜாதக பிரகாரம் இந்த ஜாதக கணக்குல சொல்லி இருப்பாங்க, படிப்பை இழக்கிற நிலைமை, பட்டத்தை இழக்கிற நிலைமை, பள்ளிக்கூடம் போக மாட்டான், பதவி ஏற்க மாட்டான், பள்ளிக்கூடத்தை விட்டு நின்றுறான், நான் எதுவும் செய்ய மாட்டேன், படிப்பு ஏறாது பதவி ஏறாது, அரண்மனை கட்டி இருப்பா பாதியில நின்று இருக்கும், அரண்மனையில சந்தோஷம் இருக்காது, சஞ்சலம் ஏற்படுமாடப்பா, உடம்புல நோய் வாய்ப்பு அதிகம் ஏற்படும், உடம்புல நோய் வாய்ப்பு அதிகம் ஏற்படும், நிம்மதி இல்லாம கலங்கி நிக்கிற நேரம் ஏற்படும், இவன் வீட்டுக்கு அடங்க மாட்டான், ஊருக்கு அடங்க மாட்டான், இவனால உங்களுக்கு பிரச்சனை காத்திருக்குது, இவனால உங்களுக்கு தொந்தரவு காத்திருக்குது, எங்க இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு நிம்மதி இருக்காதுடப்பா, எத்தனை ஜோசியர் பார்த்தாலும் நிம்மதி இருக்காதுடப்பா, சன்னியாசி வாழ்க்கை வாழணும் மடப்பா, சங்கரத்துல கொண்டு போய் நிறுத்தணும் மடப்பா, பரதேசம் பட்டத்தை ஆட்டி படைப்பீங்க, பணம் வாங்கினா பணம் கட்ட முடியாத கடன் சூழ்நிலை ஏற்படும், வாய் கட்டுறது கை கெட்டாது, கை கட்டுறது வாய் கெட்டாது,
பரக்கோலத்துல நிப்பீங்கடப்பா போடுறப்பா மண்டி. உன் தெய்வத்தோட துணையும் இல்ல, குலதெய்வத்தோட துணையும் இல்ல, மனுஷரோட துணையும் இல்ல, மக்களோட துணையும் இல்ல. ஏறுமாறு புத்தியா இடைஞ்சலு நடக்குதப்பா. இன்னைக்கு குடும்பத்துல பல சிக்கல் ஆகுதடா. ஊற விட்டு ஓடலாமா, எங்க போய் நிக்கலாமா? இது ஒத்த கருவு புள்ளடப்பா. உருவி போட்டுறியா இல்ல வீட்டுக்கு வந்து அடங்காத நிக்கிதா அப்படிங்கிற கேவலம கெட்ட பேரு இந்த ஜாதக கணக்கு வருதுறப்பா. உண்மையா பேரு கேட்டுக்குங்கடா. சத்தமா பேசுங்க. படிக்க பிடிக்கல படிக்க பிடிக்கல சேர்க்கையில கெட்டு அலைஞ்சு போற வீண் வீண் கெட்ட பேர் வருது. பாய் பேசுறா உன வந்து ஒருத்தன் குடிக்க சொல்லிருப்பான். படாரு சொல்லி கோவத்தை உண்டா கூடாது சொல்லிடுறேன். குடிக்கிறேன்னா அமைதியாயிராயா. நான் குடிக்கிறேனா, நான் குடிக்கிறேனா? யார் குடிக்கிறது? நீ தானே அடங்கிறியா அடங்கலையா? உன்னை இந்த மாதிரி தப்பான வழியில் கொண்டு போய் விடுறாங்க. தப்பான படம் பார்க்க சொல்றது யாரு? என்னைவா யாரு? என்னை பத்தி எந்திரிச்சு கேள். ஒரு நிமிஷம் எந்திரி. இந்த பொய் பேசணும். எந்திரிச்சு கேள். எந்திரி கேள். வாய் பேசு. எந்திரிச்சு எந்திரிச்சு வாய் பேசு. கேள் கேள். பொய் பேசுறா நடக்கும். கேள். முதல் இதை செய்யறான்னு கேட்டுக்கோ. அதெல்லாம் செய்யமாட்டோம். நீ சொல்லாத நான் இங்க உட்கார்ந்து சொல்லு. சமி வெளியே பேசி கூட்டு அப்போ சொல்லு. கூட்டிட்டு போய் கேட்டு போய் பேசிட்டு அப்போ கூட்டிட்டு போ.